இது நன்மைகளை நினைக்கும் நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நமக்கு செய்த எல்லா உதவிகளை நினைக்கும் நேரம். அவர் நம்மேல் தயவாய் இருந்திருக்கிறார். அவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தகுதியில்லாத நமக்கு அவர் தம்முடைய அளவில்லாத கிருபையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? மரண கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை விளக்கினார். பலவீனத்தின் கட்டுகளுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கினார். கண்ணீருக்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் விளக்கி மீட்டார். நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த உள்ள கைகளில் வரைந்திருக்கிற அந்த தேவனை நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்று பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நல்ல கரங்களை தட்டி நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மா தயவா, தயவாய் மா தயவா. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மா தயவா, தயவாய் மா தயவா. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரரான் இருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரரான் இருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ. சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நினைத்தே. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை,
மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மா பெரும் கிருபை மாநில தோக்கினாரே சுவிசேஷ ஒளியா சுவிசேஷ ஒளியா மாநில தோக்கினாரே சுவிசேஷ ஒளியா சுவிசேஷ ஒளியா நன்றியால் பாடுவோ நன்றியால் பாடுவோ நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நினைத்தே அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவீர் அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவீர் அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீன் ஆம் அவனியோர் கழிப்பீன் அளவில்லா திரு அவனியோர் கழிப்பீன் ஆம் அவனியோர் கழிப்பீன் நந்தியால் பாடுவோ நந்தியால் பாடுவோ நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே ஆம் நல்லவர் இயேசு நன்மைகளை சியோனை பணிந்துமே கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார் சியோனை பணிந்துமே கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார் சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே ஆம் சியோனின் ராஜனையே சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே ஆம் சியோனின் ராஜனையே நந்தியால் பாடுவோ நந்தியால் பாடுவோ நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே ஆம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே ஹல்லேலூயா ஆண்டவர் எப்படி பண்ண நல்லவர் ஹல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லவர் என்ன அர்த்தம் சொல்லுங்க நல்லவர் என்ன அர்த்தம் நல்லவர் தான் அவர்கிட்ட தீமையே இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கும் தீமைகளையும் அவரால் நன்மையாக மாற்ற முடியும் அவருக்கு தீமை செய்யவே முடியாதுங்க ஹல்லேலூயா அவருக்கு என்ன செய்ய முடியாது அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஹல்லேலூயா அவர் நினைச்சா என்ன செய்யலாம் நமக்கு தீமை யார் கேட்க முடியும் ஆமே சில மனிதர்கள் தங்களுடைய அதிகாரங்களை தவறா பயன்படுத்தி சிலருக்கு தீங்கிழைக்கிறாங்க யாராவது கேட்க முடியுதா தங்களுடைய பலத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை பேச முடியுதா அவங்களை எதிர்த்து நிற்க முடியுதா ஏன் அதெல்லாம் செஞ்சா இல்லாமாக்கிடுவாங்க இன்னும் நிலைமையை மோசமாக்கிடுவாங்க அப்படிதானே உலகத்தில் அப்படிப்பட்ட சில மனித வர்க்கங்கள் இருக்கும்போது மனுஷங்களெல்லாம் உண்டாக்குனவர் தான் நம்ம பாடிட்டு இருக்கிற இயேசு அப்போ அவர் ஒரு பார்வை பார்த்தா போதும் இல்லாமாக்கிடலாம் ஹல்லேலூயா அவர் கையை நீட்டினா போதும் காணாமல் போக பண்ணிடலாம் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நிர்மூலமாக்கிடலாம் அப்படி இதுவரைக்கும் ஆண்டவர் செஞ்சதா சரித்திரமே இல்லைங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்ல முடியும் நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார் நல்லா அப்படி உங்கள் கண்களை மூடி உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி
அவர் அப்படியே போற்ற ஆரம்பிங்க பார்க்கலாம். Thank you Jesus. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே நன்றி அப்பா Glory to Jesus Ratchagare Yesu Nada Aaradhanai Yesu Ratchagare Oh Jesus Thank you Abba ஆராதனை ஹல்லேலூயா இந்த ஆண்டவர் நம்மை காண்கிறவர் ஆமென் நீங்க என்ன எதிர்பார்ப்போடு இங்க வந்திருக்கீங்கன்னு கர்த்தர் காண்கிறார் உங்களுடைய நிலைமை என்ன என்பதை அவர் காண்கிறார் கடந்த வாரங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அனைத்தையும் அவர் கண்டவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க நீங்க சில காரியங்களுக்காக அலைந்து அங்கலாய்த்திருந்தார் ஏன் அவருக்கு தெரியும் நீங்க சில காரியங்களை நிமித்தம் கண்ணீர் வடித்திருந்தார் அது ஏன் அவருக்கு தெரியும் நீங்க சில நேரத்தில் பெருமூச்சு விட்டிருந்தார் அது ஏன் அவருக்கு தெரியும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் ஏன் உங்களுக்கு அந்த சோர்வுன்னு அவருக்கு தெரியும் ஹல்லேலூயா ஆமென் எத்தனை பேர் அதை நம்புறீங்க அதனால தான் பாருங்க இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் அவருக்கு தெரியும் ஏன் என் பிள்ளை கூப்பிடுறான் இப்போ ஏன் என் மகன் என்னை இப்போ கூப்பிடுறா அவனுக்கு இப்போ என்ன தேவை இப்ப நான் எதற்கு இறங்கி வர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து குரலை கேட்டு என்ன செஞ்சார் விடுதலை கொடுத்தார் ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வேணும்னா இது கர்த்தரை கூப்பிடுற நேரம் நல்ல பாடி கூப்பிடுங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கூப்பிடுங்க ஆராதித்து அவரை கூப்பிடுங்க ஆமென் ஒரு பெரிய விசுவாசத்தோடு அவரை நீங்க கூப்பிடுங்க கர்த்தரை மட்டும் உங்க கண்கள் பார்த்து பழகிட்டுனா ஆமென் இன்னைக்கு ஒரு புது பலன் தான் உங்களுக்கு ஹல்லேலூயா இன்னைக்கு ஒரு புது கிருபை தான் இன்னைக்கு ஒரு புதிய வல்லமை தான் இன்னைக்கு ஒரு புதிய வழியில கர்த்தர் உங்களை நடத்த உங்களுக்கு ஒரு வாசல் அவர் திறப்பார் ஹல்லேலூயா ஏன்னா உங்களுக்கு உதவி செய்ய ஒரு தேவன் உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறார் பைபிள் சொல்றது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் அவர் சமீபமாயிருக்கிறார் அல்லேலூயா Thank you Jesus கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் நான் கர்த்தரையே துதிப்பே ஆமென் கர்த்தரையே துதிப்பே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா கர்த்தரையே துதிப்பே ஓ கர்த்த
கர்த்தரையே துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் இயேசு, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். உற்சாகமா விசுவாசத்தோட எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான சாத்தானை நான் கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் இயேசு, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா, நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா, நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் இயேசு, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் இயேசு, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். ஆமென். உயிரோடு இருந்து உலகத்திற்கு கர்த்தரையே துதிப்பே, ஓ கர்த்தரையே துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் இயேசு, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்றே, கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது, ஓ கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, ஓ கர்த்தரையே துதிப்பே. ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் இயேசு, வல்லவர் நல்லவர் இயேசு, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் இயேசு, வல்லவர் நல்லவர் கிருபை. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் விடுதலை தருபவர், வெற்றி தருபவர், நன்மை செய்பவர். ஆமே. நமக்கு விரோதமாய் எழும்பும் தீமைகளை முற்றிலும் அகற்றுகிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர், நமக்கு விரோதமாய் எழும்பி வரும் சத்துருவை நிர்மூலமாக்குகிறவர், நமக்கு பலனாயிருப்பவர், நம்முடைய கேடகமாயிருப்பவர், நம்முடைய துருகமாயிருப்பவர், நம்முடைய அரணாயிருப்பவர், நமக்கு அடைக்கலமாயிருப்பவர். அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர். ஆவியானவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, எல்லாரும் பார்க்கணும். ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் தான் தேவன். ஹல்லேலூயா. சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஆவி இவனுக்குள்ள என்ன செய்யுது இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம தான் அடையாளம், நாம தான் சாட்சிகள். ஒரு மெய் தெய்வம் இருக்கிறான், ஒரு ஜீவன் உள்ள ஆண்டவர் இருக்கிறான், ஒரு வல்லமையான கடவுள் இருக்கிறான், மனிதர்களுக்காகவே பலியான ஒரு கடவுள் இருக்கிறான், பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு கடவுள் இருக்கிறான். அவர் இயேசுங்கிறதுக்கு நீங்களும் நானும் தாங்க சாட்சி. ஹல்லேலூயா.
நீங்களும் நானும் சாட்சியா இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருந்தா நமக்காக அவர் என்னன்னாலும் செய்வார். நம்ம அந்த பேச்சு வழக்குல சொல்லுவோம், வானத்தை கூட வில்லா வளைச்சிருவாருன்னு, நமக்காக செஞ்சிருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சாம் ஜெபத்துறை அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை ஒரு கதை மூலமா அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமா, காக்காவை யாராவது ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கறத பார்த்துருக்கீங்களா? ஆமீன். காக்காவுக்கு யாராவது ட்ரைனிங் கொடுத்து பேச வைக்கிறத பார்த்துருக்கீங்களா? காக்காவுக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்க வானா வரணும், அங்க போனா போகணும்னு சொல்லி யாராவது பழக்கப்படுத்த முடியுமா? யானையை பழக்கப்படுத்திருக்காங்க மனுஷன், காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கத்தை என்ன செஞ்சிருக்கான்? பழக்கப்படுத்திருக்கான். மைனாவை கிளியெல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? பழக்கப்படுத்தி நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப பேசுறதுக்கு என்ன செஞ்சிருக்கான்? பழக்கப்படுத்திருக்கான். ஆனா மனுஷனுக்கு கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ணாத ஒரு பறவை இது காக்கா. அல்லேலூயா. காக்கா எப்பவுமே நீங்க போனீங்கன்னா பாருங்க, அப்படி ஒரு கண்ணில் அப்படியே உங்களை என்ன செஞ்சுட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். நீங்க எத்தனை தடவை வடையை தூக்கி போடுங்க, சாப்பாடு கொடுங்க, ஆனா உங்களை அது என்ன செய்யாது? நம்பவே நம்பாது. உங்க கிட்ட அது என்ன செய்யாது? வரவே வராது. நம்ம சொல் பேச்சு அது என்ன செய்யாது? ஒரு நாளும் கேட்காது. ஆனா இந்த காக்காவை கர்த்தர் தம்முடைய தாசனாகிய எலியாவுக்காக, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மனுஷன் கை பட்டுட்டுனா காக்கா குஞ்சு மேல அதுக்கு தன்னுடைய கூட்டத்தோட ஜேக்காதான். ஏதோ காக்கா கூட்டுல இருந்து குஞ்சு கீழே விழுந்துட்டுன்னு சொல்லி நீங்க பரிதாபப்பட்டு அதை தூக்கி அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து சாப்பாடு இறை கொடுத்து மறுபடி கொண்டு போய் காக்கா கூட்டுல வைக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களையும் கொத்திரும், அந்த குஞ்சையும் கொத்தி என்ன செஞ்சிடும், குன்றும். இதான் காக்காவுடைய தன்மை. ஆனா அந்த காகங்களுக்கு கட்டளையிட்டாரோ ஆண்டவர், என் தாசனுக்கு நீ தான் போய் சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. என் மகன் ஒருத்தங்க கேரி தாற்றங்கரையில் என்ன செஞ்சிருக்கான்? உட்கார்ந்துருக்கான். அவன் இருக்கிறது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா நீ அங்கே போய் என்ன செய்யணும்? ஆமா, அவனை பார்த்து முறைக்க கூடாது, அவனை கொத்தக்கூடாது. அவனுக்கு கொடுத்து அனுப்புற சாப்பாடை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆவியானுடைய வழிகளை நீங்க புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை திறக்க கூடாது. தானியேல் உள்ள வருவான், அவனை பார்த்து உரும கூடாது. அல்லேலூயா. அவனை பார்த்து கர்ஜிக்க கூடாது, கண்ணால் அவனை மிரட்ட கூடாது. சைலண்டா சத்தம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், படுத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சார் பாருங்க, அது ஒண்ணுமே செய்யல. சரிங்க, ஏதாவது உயிர் உள்ளது, இதுக்காக என்ன இருக்கு? அக்கினிக்கு உயிர் இருக்கா? தீக்கு உயிர் இருக்கா? நான் ராஜா, இப்ப ஏழு மடங்கு என்ன செய்வேனா சூடாக்குவேன். என் கைக்கு உங்களை யாராவது தப்பு வைக்க முடியுமா? உங்க கடவுள், நீங்க ஆராதிக்கிற தெய்வம், என் கைக்கும் என் கோபத்துக்கும் உங்களை தப்ப பண்ணுவாரா? நான் இப்போ பார்க்கிறேன் அப்படின்னா அந்த அக்கினியின் உக்கிரம் தம்முடைய பிள்ளைகளை அவிக்க ஆண்டவர் விடலங்க. அதை கூட ஆண்டவர் கூல் பண்ணிட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஹீட்ட கூட ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? கூல மாத்திட்டாரு. கடலை பார்த்து ஆண்டவர் பிளந்திருப்போம், யோர்தானை பார்த்து வழி விடுன்றாரு. ஹல்லேலூயா. உயிரே இல்லாததெல்லாம் சொல் பேச்சு கேக்குதுங்க. காற்றை பார்த்து இறையாதென்றாரு, கடலை பார்த்து அமைதலார் என்றாரு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் என்னன்னாலும் பண்ணுவாருங்க. அவர் என்னன்னாலும் செய்வார். ராஜாக்களின் இருதயத்தை திருப்ப வேண்டியது அவசியம், திருப்பிடுவார். அல்லேலூயா. ஒருத்தனை தள்ளிட்டு இன்னொருத்தனை கொண்டு வைக்கணும்னா வச்சிருவாரு. ஒருத்தனை உயர்த்தணும் ஒருத்தனை தாழ்த்தணும் முடிவு பண்ணிட்டான்னா அதை செஞ்சு முடிச்சிருவாரு. அல்லேலூயா. ஒருத்தனுக்கு திறக்கணும் ஒருத்தனுக்கு அடைக்கணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார்னா அப்படியே செஞ்சிருவார். அல்லேலூயா. ஒருத்தன் இழந்து போன ஸ்தானத்துல மறுபடி நிலை நிறுத்துறதும் ஒருத்தனை தூக்கி போடுறதுக்கும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா தூக்கி போட்டுருவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில ஒளிஞ்சிருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா.
அதே நேரத்துல ஆண்டவர் விரும்பாத ஒருத்த மேல வரணும்னு நினைக்கும் போது அவனை இருக்கிற இடமே தெரியாம ஆண்டவர் காணாம போகவும் பண்ண முடியும். ராமே சொல்லு பாப்போம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அடையாளங்களா இருக்கிறோம், சாட்சிகளா இருக்கிறோம். ஆமே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா, அவர் நல்லவர். அப்ப நம்முடைய ஆராதனையில ஒரு ஜீவன் என்ன செய்யணும் இருக்கணும், ஒரு வல்லமை என்ன செய்யணும் இருக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சொன்னாங்களா அவங்க, நம்மளும் அப்படி சொல்ற லெவலுக்கு வரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் அப்பப்போ ஆராதிக்கிற தேவ பிள்ளையாவே இருந்துட்டு போறேன் அப்படியா? இல்ல, தேவனா மட்டும் கர்த்தரை தேடி வர்ற ஒரு நபரா இருக்க நான் விரும்பல. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையா நான் இருக்க விரும்புறேன், ஒரு தேவ மனிதனா இருக்க நான் விரும்புறேன், ஒரு தேவ மனுஷியா இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க என்ன நான் கமிட் பண்றேன், என்ன நான் டெடிகேட் பண்றேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், என்ன நான் பிரதிஷ்ட பண்றேன்னு சொல்லி நீங்க உண்மையிலே கர்த்தர் ஆராதிப்பீங்கன்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு உங்களுக்காக கர்த்தர் சில மகிமையான காரியங்களை செய்கிறத பார்ப்பீங்க, சில மகத்துவமான கிரியைகளை உங்களுக்காகவே அவர் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்காகவே சில நேரம் சோர்வை பார்த்து நான் ஆராதிக்கிறத விட்டுருக்குறேன். சில நேரம் சில பிரச்சனை நிமித்தம் நான் ஆராதனை பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரீரத்தில் ஏற்பட்ட சில பலவீனத்து நிமித்தம் துதிகள் எல்லாம் இப்ப வர்றதே இல்லை. அப்படின்லாம் இருந்தா இன்னைக்கு ஒரு புதிய அர்ப்பணிப்போட பாட போறோம், புதிய பிரதிஷ்டையோட பாட போறோம். அல்லேலூயா, இடைவிடாமல் நான் என்ன செய்வேன், ஆராதிப்பேன். அல்லேலூயா, இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நாம் ஆராதிக்கும் தே நல்லவர், நாம் ஆராதிக்கும் தே நல்லவர். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தயங்காமல் முன் சென்றிட இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், ஓ நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டா, கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவா. நம்மை அழைத்தவரோ கலங்காமல் முன் சென்றிட இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தே நல்லவர், ஓ நாம் ஆராதிக்கும் தே நல்லவர்.
விடுவிக்க அல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறவர். ஆமென். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விசை, என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லிருங்க, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லிருங்க, முழுவதுமாய் நான் விட்டுத்தர. ஆண்டவரே, சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை சோதிக்கப்படும். அல்லேலூயா. அசையாமல் உறுதியாய் இருக்கிறோமா கர்த்தர் பார்ப்பார். நம்முடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்ப்பார். நம்முடைய அர்ப்பணிப்பில் நாம் கடைசி வரை உண்மையாய் இருக்கிறோமா ஆண்டவர் கொஞ்சம் செக் பண்ணுவார். அப்படிலாம் பரிசோதிக்கும் போது ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது, தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. தோற்று போக மாட்டா ஆண்டவரு, பரிசுத்தத்தில் விலக மாட்டா ஆண்டவரு, விசுவாசத்தில் குறைய மாட்டா ஆண்டவரு, நம்பிக்கையில உறுதியாயிருப்ப ஆண்டவரே, என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ அர்ப்பணித்து பாருங்க. ஆச்சரியமா நடத்துவா, அதிசயமா நடத்துவா, கிருபையா நடத்துவா, நன்மையால் உங்களை முடி சூட்டுவா. நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும், நீங்க நினைக்கிறதை காட்டிலும் கர்த்தர் மேலானதை தருவா, மேன்மையானதை தருவா, நன்மையானதை தருவா. ஓ ஜீசஸ், ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுக்கு நான் முதலிடம் கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு கொடுக்கும் இடத்த நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, வேற எதற்கும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதில் நான் ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உமக்காக நான் உயிரோடு வாழும் உமக்காக 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 கடைசி வரைக்கும் உமக்காய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கு வேண்டிய பலனையும் கிருபையையும் நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. கடைசி வரை எங்களை நடத்தி கரை சேர்த்துருங்கப்பா. நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஃபார் பிரேயர் கான்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.